நாசகார ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு நயவஞ்சிக சூழ்ச்சியோடு உச்சநீதிமன்றத்தை அணிக்கிருக்கு ஏதோ சமூக அக்கறையோடு நாங்கள் ஆக்சிஜனை தயார் பண்ணி தரப்போறோம் அங்குற ஒரு கருத்தை அவங்க வந்து முன்மொழிஞ்சிருக்காங்க அதை ஒட்டி ஒரு மனு அளிக்கப்பட்டிருக்கு அதன் குறித்தான விசாரணை நடைபெற்று வருகிறது அதை ஒட்டி தான் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி மக்கள் கருது தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் அந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் ரீதியாக ஒட்டுமொத்த மாவட்ட மக்களும் கலந்துக்கிட்டு அதில் குறிப்பாக சொன்ன தகவல் இந்த நச்சாலையனுடைய மரணக் கதவுகளை திறக்க நாங்கள் எந்த சூழ்நிலையும் அனுமதிக்க மாட்டோம் ஆக்சிஜன் தயாரிப்புக்குங்கிறது பல்வேறு வழிகள் இருக்கு அதனால் அந்த பல்வேறு பல்வேறு வழிகளை கையாளுங்கன்னு தான் சொல்லப்பட்டது இன்றைக்கும் நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்திருக்கோம் இது குறிப்பாக வந்து ஸ்டெர்லைட் நச்சாலை அந்த வேதாந்தாவுடைய குழுமத்திற்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கு அது அத்தனையும் உலகம் சார்ந்த தொழிற்சாலைகள் அத்தனையிலுமே ஓட்டு பிளான் இருக்குது இவங்க சமூக அக்கறை இருந்தால் மூடப்பட்ட ஆலையை திறந்து தான் உற்பத்தி செய்யணும்னு அவசியம் இல்லை திறந்திருக்கிற ஆலைகள் மூலமாவே உற்பத்தி செய்ய முடியும் அதனால தான் இன்னைக்கு மனு அளிக்க வந்திருக்கோம் அதே நேரத்தில் இன்னைக்கு சென்னையில தலைமைச் செயலகத்தில் தமிழக முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதாக நாங்கள் அறிகிறோம் அதில் சில செய்திகள் எங்களுக்கு இருக்கு ஏதோ இந்த தொழிற்சாலைகளில் அரசு கைய அரசு வந்து ஆக்சிஜன் உற்பத்தி செய்து அதன் ரீதியாக தமிழ்நாட்டுக்கு வந்து அதிக ஆக்சிஜனை கொடுக்கணும்ங்கிற மாதிரி ஒரு கருத்து பரவலாக வருது இது முழுக்க முழுக்க நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த ஸ்டெர்லைட் நச்சாலைக்கு அத்தனை அரசியலும் கட்சிகளும் துணை போனது தான் இந்த தூத்து இந்த ஆலை மூடப்பட்டதுங்கிறது மக்கள் போராட்டத்தின் காரணமாக மக்கள் புரட்சியின் காரணமாக இந்த அரசியல் ஓட்டு நீ கட்சிகளால் நாங்கள் தெளிவாக சொல்லுதோம் ஒருத்தர் கொண்டு வந்தாங்கன்னா இன்னொருத்தர் அடிக்கல் நாட்டினது ரெண்டுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் தான் இந்த சூழ்நிலையில் இந்த அரசியல் கட்சிகள் தங்களுடைய நாடக ரீதியாக சுயநல போக்கோடு இந்த ஆலைக்கு மறைமுகமாகவோ நேரடியாகவோ துணை இந்த அரசியல் கட்சிகள் இந்த மண்ணிலிருந்து மீண்டும் அப்புறப்படுத்துவதற்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் மீண்டும் இறங்குவோம் போராட்டம் என்பது இந்த அரசியல் கட்சிகளை நம்பியல்லை எங்களுடைய போராட்டம் முழுக்க முழுக்க மக்களுடைய தன்னிச்சு போராட்டம் தனி இயக்க ரீதியாகவோ தனி அரசியல் கட்சி ரீதியாகவோ முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இல்லை மீண்டும் எச்சரிக்கிறோம் இந்த ஸ்டெர்லைட் மரண கதவுகள் திறக்கப்படும் ஆனால் மீண்டும் தூத்துக்குடியில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சி போராட்டம் வெடிக்கும் இல்லை சார் இப்போ வந்து ஒரு ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து இந்தியாவில் நிலவிட்டு வருது இந்த சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளோ ஒருவேளை இதை திறக்கலாம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் போராட்டம் வெடித்து அதில் வந்து இன்னும் உயிர் பலிகள் ஒரு வாய்ப்பு தானே இருக்கும் நாங்கள் கொரோனாவை விட கொடிய நோயாக இந்த ஸ்டெர்லைட் நச்சாலையை தான் பார்க்கும் கொரோனாங்கிறது எங்களுடைய தன் உயிர் ஒரு உயிரை தான் மறிக்கும் ஆனால் ஸ்டெர்லைட் நச்சாலை இதுவரை எத்தனையோ உயிர்களை மறிச்சிருக்கு அது மட்டுமல்ல நீர் நிலம் காற்று அத்தனை உயிர் சூழ்நிலை மறிச்சிருக்கு எண்ணற்ற உயிர்கள் இழப்புக்கு காரணமாக இருந்திருக்கு இனி அடுத்த தலைமுறைக்கு வாழ முடியாது இந்த தொழிற்சாலை எங்கனா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆக்சிஜனுக்காக நான் எதிர்த்து போராடலை ஏன்னா உயிர் மூச்சு காற்றுக்காக நாங்கள் போராடணும் அவன் இந்த உயிர் மூச்சு காட்ட நச்சு காட்டை நான் மாற்றணும் அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் இந்த மாவட்ட மக்கள் எங்களுக்கு எங்களை விட மூச்சு காற்றுடைய அருமை தெரிந்தவர்கள் யாரும் அல்ல உலக வரலாற்றுல இந்த மூச்சு காத்துக்காக போராடி பதினஞ்சு உயிர்களை இழந்திருக்கும் இன்னைக்கு அவர்கள் அவர்களுடைய பிளான் பத்துக்கு மேல பிளான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க